இப்போது இந்த தியேட்டரில் நுழைஞ்சதுலேருந்து படம் முடிகிறது வரலும் ஒரே டென்ஷனாகவே இருந்தேன். ஏன்னா எல்லோரும் பேச போகிறது எடிட்டு மோட்டை இவர் வேலை செஞ்சார்னு சொல்ல போகிறாங்க, அதை அவன் எப்படி காப்பாற்றிருக்கணுங்கிற பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த பயம் எனக்கு இருக்கணும் இல்லையா, நான் என்ன என்கிட்ட வேலை செஞ்சான்னு சொன்னால் அது சரியில்லைன்னு சொன்னாக்க அது எல்லா பொறுப்பும் நான் என்னையே சாரும். அந்த லெவலில் புவனேந்திரன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கான் டைரக்ஷன். ஒரு முதல் படத்தில் ஒரு செட்டில்டான டைரக்ஷன் தெரியுது எனக்கு. கேரக்டருங்களை அவன் வேலை வாங்கியிருக்கிற விதம், ஆர்டிஸ்டுங்களை செலக்ட் பண்ண விதம், சப்ஜெக்டுன்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் பயம் வர்ற மாதிரி தான் அது இருக்குது. சரி, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். பட் உட்கார வச்சான் பாருங்கள், இவ்வளோ ஜனங்களையும் உட்கார வச்சு மதியில் எழுந்திரிச்சு போகாமல் எல்லாம் பண்ணாமல் என் மானத்தையும் காப்பாற்றி ராஜா மானத்தை காப்பாற்றி, ரொம்ப பெரிய விஷயம் அது. ரொம்ப உண்மையாகவே நான் ஃபஸ்ட்டு பிக்சருக்கு இவ்வளோ நல்லா பண்ணுறப்பான்னு நினைக்கவே இல்லை. அந்தளவுக்கு புவனேந்திரன் நல்லா பண்ணுறக்கு அவனுக்கு ஒரு பெரிய லைஃப் இருக்குது. அது பொறுமையாகவும் மறுபடியும் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டுகள் வந்து எல்லோரும் போய் சேரக்கூடியதாக இருக்கணும். அதுக்கு புவனேந்திரன் ரொம்ப கஷ்டப்படணும். எனக்கும் மலேசியாவுக்கும் ரொம்ப பெரிய பந்தம். மலேசியன் கவர்மெண்ட் என்னை ரொம்ப பெரிய லெவலில் பாராட்டணும். என்ன காரணம்னா, நான் வந்து எம் குமார் சன்னாப் மகாலட்சுமி எங்கே அவுட்டோர் வச்சுக்கிறதுன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது எனக்கு மலேசியா ஞாபகத்துக்கு வந்துச்சு. மலேசியாவில் வச்சா நல்லா இருக்குமே, ஏன்னா தமிழர்கள் நிறைய வாழக்கூடிய இடமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னாங்க, ஐயோ மலேசியா போகாதீங்க சார், படம் ஓடாதுன்னாங்க. இல்லைடா ரொம்ப போச்சு, படம் நல்லா எடுத்தால் ஓடப்போகுது, மலேசியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நான் மலேசியாவில் போய் 25 நாட்கள். அப்போ வந்து டெக்னிக்கலாக வந்து அங்கே யாருமே கிடையாது, டெக்னீஷியன் கிடையாது, கேமரா கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பட் நான் எல்லாத்தையும் உண்டு பண்ணேன், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் உண்டு பண்ணி 25 நாட்கள் ரொம்ப பிரமாதமாக ஷூட் பண்ணிட்டு வந்தேன். எம் குமரன் சன்னாப் மகாலட்சுமி எப்படி போச்சுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அங்கே இந்த கவர்மெண்ட்லேருந்து எனக்கு சில விஷயங்கள் கேட்டாங்க, அவங்களுக்கு என்னென்ன பண்ணுங்கிறது சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி மலேசியா பாருங்கள் எவ்வளோ எனக்கும் அவங்களுக்கும் உறவாயிடுச்சு. அங்கே மலேசியாவில் பிறந்த புள்ள புவனேந்திரன், அவன் என்கிட்ட வந்து அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணான். இப்போ புவனேந்திரன் அங்கேயே படம் பண்ணியிருக்கிறான், இன்னும் நிறைய படங்கள் வரும். கேட்கும்போது எனக்கு ஏதோ நமக்குள்ள ஒரு பந்தம் இருக்குங்கிற எண்ணம் ஏற்படுது. அந்த மாதிரில இந்த படத்தை பொறுத்தவரை எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க கேரக்டரை பிரமாதமாக பண்ணிருக்காங்க. எப்படி மலேசியாவில் இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் தான் தெரியாது எனக்கு. டான்ஸர்ஸ் எல்லாம் தெரியும், நான் நிறைய பேர் பார்த்துருக்கேங்க. அவங்கெல்லாம் வந்திருக்கேன் படத்தில், ரெண்டு படத்தில் பண்ணியிருக்காங்க, ரெண்டு படமும் எனக்கு தெரியும். தில்லாலங்கடியும் மலேசியாவில் பண்ணேன், அதுவும் நல்லா வந்திருக்காங்க. பட் இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. நான் அவனுக்கு ஹரிதாசன் மட்டும் தனியாக போகிறதுக்கு தயாராக இல்லை நான். ஏன்னா அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க, அவர் நேரடியாக இருக்கார். ஆனால் இவர் மேடையில் இல்லாத எல்லா நடிகரும் நல்லா பண்ணிருக்காங்க. அது வந்து மலேசியா வந்து சினிமாவுடைய இதை வந்து ரீச்சை வேறு மாதிரி கொண்டு போகப்போதுன்னு நினைக்கிறேன் நான். அதனுடைய ஆரம்பமாக இருக்கட்டும், புவனேந்திரத்துக்கு அதுக்கு சொல்லி போட்டாச்சு. இனிமேல் வந்து எல்லா மலேசியாவில் நல்ல தமிழ் படங்கள் வரும். இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதில் டெக்னீஷியன்ஸ் பிரமாதமாக ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாருமே, மியூசிக் டைரக்டர்லேருந்து எல்லாருமே. சில மிஸ்டேக்கில் ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய சில மிஸ்டேக் இருக்கும், அது போக போக சரியாகிட்டு வந்திருக்கும். எல்லா தொழிலையும் முதல்ல கற்றுக்கிட்டு போது சின்ன மிஸ்டேக்கள் இருக்கும், அது அதிகமான மிஸ்டேக் இருந்தால் அவங்க தேரவே மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் இன்னும் சரியாயிடும். இது வந்து இந்த படம் வந்து இப்போ இந்தியா அளவில் இல்லை, எல்லா மலேசியாவிலையும் சரி எங்கேயும் வேர்ல்டு வைஸில் பெரிய ஹிட் ஆகி புவனேந்திரனுக்கும் எங்களுக்கும் பெரும் பேர் வாங்கி கொடுக்கும். நன்றி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.